சரியும் அப்ப லேட்டில் ஜேம் சீசன் 3 நிகழ்ச்சியில் போட்டியாளரின் கதையை கேட்டு அபிராமி செய்திருக்கும் செயல்தான் தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. சீதமிழ் தொலைக்காட்சியில் பல்வேறு விதமான பாடல் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வருகிறது. அந்த வகையில் சீதமிழில் ஒளிபரப்பாகி வரும் சரியமப்ப நிகழ்ச்சியும் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் தான். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல பாடல்களுக்கு சினிமாவில் வாய்ப்புகளும் கிடைத்திருக்கிறது. வழக்கம் போல் அர்ச்சனா தான் தொகுத்து வழங்கி வருகிறார். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான கான்செப்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. மேலும் சமீபத்தில் தான் இந்த நிகழ்ச்சியின் சீனியர் 3வது சீசன் ஒளிபரப்பாகி வெற்றிகரமாக முடிவடைந்தது. தற்போது ஜூனியருக்கான சரிகமப்ப லிட்டில் சாம் சீசன் 3 நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் 27 போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். பின் இதுவரை 5 பேர் வெளியேறி தற்போது 23 போட்டியாளர்கள் உள்ளார்கள். தற்போது இந்த நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அசானி என்ற பெண் இலங்கையிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் இந்த நிகழ்ச்சியில் அபிராமி செய்திருக்கும் செயல்தான் தற்போது வைரலாகி வருகிறது. அதாவது இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் பக்தி பாடல் சுற்று நடைபெற்றிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் போட்டியாளர்களில் ஒருவர் தான் கனிஷ்கர். இவர் சென்னை பெருங்கழுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர். இவர் பக்தி பாடல் சுற்றில் ஜோதா அக்பர் படத்தில் இடம்பெற்றுள்ள ஹஜாவோ ஹஜா என்ற பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடலை கேட்டவுடன் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் நடுவர்களும் வியந்து போய் கனிஷ்கரை பாராட்டியிருக்கின்றனர். இதனையடுத்து கனிஷ்கரின் பெற்றோர்களும் மேடைக்கு வந்திருந்தார்கள். அப்போது கனிஷ்கரின் தாய் தங்களுடைய குடும்ப கதையை கூறியிருக்கிறார். அதில் அவர், நான் முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்தவர், எங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் நான் மதம் மாறி கனிஷ்கரின் அப்பாவை திருமணம் செய்து கொண்டேன். திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகும் எங்களுடைய பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட 17 வருடமாகியும் என் பெற்றோர்கள் பேசவில்லை. இந்த மேடையில் நான் என் பெற்றோரோட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய வீட்டில் எந்த மதத்தின் கடவுள் படமும் இல்லை. அதே போல் எங்கள் மகன் கனிஷ்கருக்கு கடவுள் இல்லை என்று சொல்லித்தான் வளர்க்கிறோம் என்று கண்ணீருடன் மேடையில் பேசியிருக்கிறார். இவரின் கதையை கேட்டு நிகழ்ச்சியில் உள்ள எல்லோரும் கண்கலங்கிவிட்டார்கள். பின் நடிகை அபிராமியும் மேடைக்கு வந்து கனிஷ்கரின் அம்மாவை கட்டி தழுவி அவருக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்காக அன்பே சிவம் படத்தில் இருந்து ஜார் ஜார் சிவன் என்ற பாடலை பாடியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இதுவரை இந்த நிகழ்ச்சியில் அபிராமி பாடிய முதல் பாடல் இதுதான். மேலும் இந்த நிகழ்ச்சி இந்த வாரம் தான் ஒளிபரப்பாக உள்ளது. இதை பார்க்க ரசிகர்கள் பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.